நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தைரியத்தை இழந்து ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்ருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய ரொம்ப முக்கியமான அறிகுறியை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய ரொம்ப முக்கியமான அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நான் நிறைய பேருக்கு லவ் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஹிப்னோதெரபி ஹீலிங், மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங், எனர்ஜி ஹீலிங் இது போன்ற கிளாஸஸும் நான் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சைக்கலாஜிக்கல் ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங், அதாவது கப்பிள் கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மாதிரியான கவுன்சிலிங்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரியான கவுன்சிலிங் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பர்சனல் ஃபோன் காலில் தான் நடக்கும். யாருக்கும் குரூப் போட்டு ஆடியோ அனுப்புறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொரு தனி நபர்கள்கிட்டையும் பேசி அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் லவ் அட்ராக்ஷன் ரிலேட்டடான ப்ராக்டிசஸும் ப்ரொவைட் பண்ணுவேன். அதே சேம் டைம் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கும் பர்சனல் ஃபோன் காலில் தான் நடக்கும். ஸோ ஒருவேளை இந்த கவுன்சிலிங் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். இந்த பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய ரொம்ப முக்கியமான அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நமக்கு தைரியம் இல்லாத போது, மாற்றம் நடந்துராதா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கும் பொழுது நம்மளுடைய கண்களில் கழுகு, அதாவது கழுகுனா நிஜ கழுகு தான் உங்கள் கண்ணில் படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கழுகு புகைப்படமாக இருக்கலாம், அல்லது கழுகு சிம்பிளாக இருக்கலாம், அல்லது கழுகு அப்படிங்கிற நேமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கழுகு ரிலேட்டடான ஏதாவது ஃபோட்டோஸோ சிம்பிளோ அல்லது நேமோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தைரியமாக இருங்க, அது பிரபஞ்சத்துடைய அறிகுறி. இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கழுகுடைய படத்தையோ அல்லது கழுகுடைய சிம்பிளையோ கழுகு அப்படிங்கிற நேமையோ கழுகுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்களால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தைரியம் வரப்போகுதுன்னு மீனிங், வாய்ப்புகள் அடையாளப்படப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் இதுதான் என்னோடய வாய்ப்பு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கழுகு படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது வாய்ப்புகள் உங்களுக்கு அடையாளப்படுத்தப்படும், அண்ட் தென் மனம் தெளிவாகும், இன்டென்ஷன் கிளியர் விஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், புதிய பாதை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கழுகுடைய பிரபஞ்ச அறிகுறி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இவ்வளவு காலமாக எது ரிலேட்டடாக வேணாலும் கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, மணி ரிலேட்டடாக, அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், ஃபேமிலியில் ப்ராப்ளம், இப்படி எது ரிலேட்டடாக வேணாலும் நீங்கள் இப்போ ப்ராப்ளமில் இருந்துட்டுருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் தகர் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வெற்றி ஓப்பன் ஆக போகுது, வெற்றி பாதை அப்படிங்கிறது ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ட்ரேடிங் பண்ணணும், எனக்கு ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் பயமாக இருக்குது, எனக்கு துணிச்சலே இல்லை, பணத்தை போடுறதுக்கு எனக்கு தைரியமே வரமாட்டேங்குது, சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், டிஸ்பிளேவை அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பல மணி நேரமாக பார்க்குறேன், பல மாதமாக பார்க்குறேன், பல வருஷமாக பார்க்குறேன், ஆனால் என்னால் ஒரு முறை கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கான தைரியமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பாயிண்டில், அதாவது கழுகு சிம்பிளை கழுகு புகைப்படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தைரியம் வரும், நிச்சயமாக தைரியம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ட்ரேடிங்கில் எனக்கு இருக்கிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிப்பாங்க, ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிப்பாங்க, அது உங்களுக்கு ஒரு புதிய பாதையை உருவாக்குற மாதிரி உருவாகும் மனசில். அதே மாதிரி ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற தாட் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆகிட்டே இருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே உங்களுக்குள்ளே புரியும், ஓகே நான் இந்த பாயிண்ட்டில் நான் வந்து ட்ரைனிங் போகிறேன், கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே உருவாகும். ஒருவேளை நீங்கள் ஐடி ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும், தெளிவான விஷன் கிடைக்கும், ஓகே நான் ஐடி பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், நான் யார்கிட்ட போய் ட்ரை பண்ணலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் விஷனும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் புதிய பாதை உருவாகும்.
முடிவாகும். ஸோ இந்த கழுகு, இந்த கழுகுக்கு ரிலேட்டடான எந்த ஒரு காட்சியையும் விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக பிரபஞ்சத்துடைய அறிகுறியாக தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா கழுகை நம்ம போய் தேடி தான் பார்க்கணும் இல்லையா? அதுவும் இந்த ஜெனரேஷனில் பார்த்திங்கன்னா கழுகை பார்க்கணுன்னா காடு மலைக்கு தான் போகணும். காட்டு மலைக்கெல்லாம் போனால் கழுகு தென்பட தான் செய்யும் இல்லையா? ஆனால் ஒருவேளை லைவ் லைஃப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நான் வந்து கழுகு போட்ட படத்தை நான் பார்க்குறேன், நான் வந்து அப்படியே போயிட்டுருந்தேன், போயிட்டுருக்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க கடையில் வந்து கழுகுடைய முகத்தை வந்து கண்களை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பிரபஞ்சத்துடைய அறிகுறியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த அறிகுறி தென்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எது ரிலேட்டடாக நீங்கள் எஃபோர்ட் போட்டாலும் சரி, அது நிச்சயமாக உங்களை நல்ல மாற்றத்தை உருவாக்கும். கழுகு அப்படின்னாலே தைரியம் அப்படின்னு தான் அர்த்தம். நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய புராண கதைகளில் கூட கழுகை பார்த்திங்கன்னா வானத்துடைய சக்கரவர்த்தியாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கழுகுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சத்துடைய தூதுவன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்தை மேலிருந்து, அதாவது நம்மளை மாதிரி மக்களை வந்து மேலிருந்து கண்ணோட்டம் விடுறவன், நோட்டம் விடுறவன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த அறிகுறி உங்களுக்கு தென்படுதுன்னா நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க. ஓகே ஃபைன், இப்போ அறிகுறி எனக்கு தென்படுது, இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னேறி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நான் கழுகை பார்த்துட்டேன், எனக்கு கழுகு படம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ அதனால் வந்து நான் அப்படியே சாஃப்டாக இருக்க போகிறேன் அப்படின்னா வேலைக்காகாது. அதுக்கு பதிலாக கழுகு படத்தை நீங்கள் பார்க்குறீங்க, சிம்பிள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. இவ்வளோ நாள் துவண்டு போயிருக்கீங்க, தைரியமே இல்லாமல் இருக்கீங்க இல்லையா? முன்னேறி ஒரே ஒரு அடி எடுத்து வைங்க. அது நிச்சயமாக உங்களை வெற்றி பாதிக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது எது ரிலேட்டடாக வேணாலும் இருக்கட்டும். ஸோ இந்த அறிகுறி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. அல்லது என்கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லவ் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போன்ற ஏதாவது கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கலர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்க்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புத்தகம் கிடைக்கும் இடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஓஷன் ப்ரெஸ் அப்படிங்கிற மூன்று வலைதளங்கள்லையும் இப்போ புத்தகம் அவைலபிள் இருந்துட்டுருக்கு. முடிஞ்சால் வாங்கி படிங்க. தேங்க்யூ.